பரனூர் சுங்கச்சாவடியில் கடந்த 2 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பராமரிப்பு பணி காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் ஆத்தூர் சுங்கச்சாவடி வரை சுமார் 55 கிலோமீட்டர் தூரம் 2 தேசிய நெடுஞ்சாலைகளிலும் 60 கோடி ரூபாய் மதிப்பில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2 மாதமாக சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் தொடர் விடுமுறையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு ஒரே நேரத்தில் ஏராளமானோர் புறப்பட்டதால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டோல்கேட்டு சுற்றி வந்து எப்பவுமே டிராஃபிக் ஆகிதான் இருக்குது. அடிக்கடி டிராஃபிக் வந்து போகுது, ரோடு வேற போடுறாங்க. அந்த ரோடு நல்லா டிராஃபிக் ஆகுது, ரோடு டக்குன்னு போட்டு முடிக்க மாட்டேன்றாங்க. நைட்டில் போடலாம்ல, நைட்டில் வண்டி காலையாக போகுதுல்ல, காலையாக தானே இருக்கும் நைட்டில், அந்த டைமில் போடலாம். பகல்லையே போடுறாங்க, பகல்லையே வந்து ரோடு வாடுறாங்க, ஃபுல்லாக டெஸ்ட் பாருக்குது, மக்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ரோடு சரி கிடையாது சார். இப்போ அந்த இடத்துல ரோடு ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டாங்க, இப்போ அந்த சைடில் தர்ம போட்டுருக்காங்க, ரோடு சரியில்லை, வண்டி ரொம்ப ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று, இங்கே பஸ்ஸு வந்து நிறுத்தி இங்கே ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா இவங்களை இங்கேயே ஏற்றுறாங்க. இங்கே ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நான் இங்கே டூவீலருக்காக இந்த ரோடு வச்சுருக்காங்க, இதில் வரும்போது பார்த்தா அங்கே ஒரே டிராஃபிக்காக இருக்குது, உள்ளே கூட வர முடியல. அதே மாதிரி சில பேர் பைபாஸ் பண்ணி சில ஃபோர் வீலரும் இந்த ரூட்டில் வருது. ஆக்சுவலாக டூ வீலர் போகிறது கரெக்டாக விட்டு கரெக்டாக அவங்கவுங்க பார்த்து போனாங்கன்னா ஓரளவுக்கு போயிடலாம் சார், அப்போ இந்த பிரச்சனை இருக்காது. பரனூர் சுங்கச்சாவடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.